நானே இந்தியா நானே இந்துராஷ்டிரா என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் பிரதமர் மோடி மிகச்சிறந்த பேச்சாளர் கூடும் கூட்டத்திற்கு ஏற்ப பேசுவதில் சமர்த்தர் குடியிருப்போருக்கு மட்டும் இல்லாமல் நாட்டின் பிற பகுதிகளில் உள்ள மக்களுக்கான செய்திகளையும் தொகுத்தும் வகுத்தும் சொல்வதில் வல்லவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது யாராக இருந்தாலும் சொல்லுக்கும் செயலுக்கும் ஆற்றொழுக்கான தொடர்பு இருக்க வேண்டும் பிரதமர் மோடியின் சிந்தனைக்கும் சொல்லுக்கும் உறவு இருக்கும் ஆனால் சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பு இருக்காது அல்லது சொல் இருக்கும் செயல் இருக்காது என குறிப்பிட்டுள்ளது அந்த நிலைமையைத்தான் கடந்த ஐந்து ஆண்டுகளாக மக்கள் கண்டு வருகிறார்கள் என குறிப்பிட்டுள்ள தலையங்கம் இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலின் போது மோடி பல வாக்குறுதிகளை அறிவித்தார் ஆனால் சொன்னது அனைத்தையும் செய்தாரா என்றால் இல்லை என தெரிவித்துள்ளது வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள கருப்பு பண மீட்பு ஒவ்வொருவரின் வங்கி கணக்குகளிலும் பதினைந்து லட்சம் ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று சொன்னதோடு சரி செயலில் இல்லை விவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பு ஆண்டுதோறும் இரண்டு கோடி வேலைவாய்ப்புகள் என்றெல்லாம் சொன்னார் அவை செயல் வடிவம் பெறவே இல்லை இப்படி மோடியின் சொல்லுக்கும் செயலுக்கும் உள்ள தொடர்பின்மையை வரிசையாக அடுக்கலாம் என சுட்டிக்காட்டியுள்ளது இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலின் போது மோடியின் உரைகளில் நான் ஏழை ஏழைத்தாயின் மகன் என்பவை முக்கிய இடத்தை பிடித்திருந்தன அதற்கடுத்து காங்கிரஸ் என்ற சொல்லை பேரணிகளில் அதிகமாக பயன்படுத்தினார் என தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் பரப்புரைகளில் சௌக்கிதார் என்ற சொல்லையே அடிக்கடி பயன்படுத்தியிருக்கிறார் பாஜகவினர் தங்களது பெயர்களின் பின்னால் இந்த வார்த்தையை போட்டுக்கொள்ளும் அளவுக்கு அது பரவியது என தலையங்கத்தில் கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தல் பரப்புரைகளோடு ஒப்பிடுகையில் ஏழ்மை வேலைவாய்ப்பு ஊழல் வறுமை போன்ற சொற்களை இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் உரைகளில் பயன்படுத்தியதை வெகுவாக குறைத்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நான் ஏழை ஏழைத்தாயின் மகன் தேநீர் விற்று பிழைத்தவன் என்று இரண்டாயிரத்தி பதினான்கில் பேசத் தொடங்கிய பிரதமர் மோடி இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் தன்னுடைய பெயரை சொல்லி சொல்லி தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டார் என கூறப்பட்டுள்ளது நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி சொன்னபடி செய்ய வேண்டியதை செய்யவில்லை பணமதிப்பிழப்பு போன்ற சொல்லாததையும் செய்யக்கூடாததையும் செய்தார் இனி போக போக நானே இந்தியா நானே இந்து ராஷ்டிரா என்று சொன்னாலும் வியப்பு ஏதுமில்லை என முரசொலி நாளேடு தீட்டி தீட்டியிருக்கிறது